ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் விஷுவால் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். பிறக்க போகிற இந்த புது வருஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் கேட்குறது தான் நானும் வருஷம் பண்ணுற ஒரு டாபிக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் நான் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எந்தெந்த சைட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறேன். ஸோ அதனால் இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எந்த சைட்டில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறையா பேரும் எனக்கு டிஎம் பண்ணி கேட்குற கொஸ்டின் இதுதான், ப்ரோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எது வந்து பெஸ்ட்டு ஸ்டாக் சைட்டு, எதில் அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறையா பேர் என்கிட்ட வந்து இந்த டிஎம் பண்ணி இல்லை எனக்கு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் இதுதான். ஸோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எது என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்தெந்த ஸ்டாக் சைட்ஸில் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஸோ அந்தந்த ஸ்டாக் சைட்ஸில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எவ்வளோ இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகியிருக்கு, எந்த மாதிரி இமேஜஸ் டவுன்லோட் ஆகியிருக்கு, ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லேயும் எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்த இமேஜஸ் எது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதே மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அதுக்கு அந்த வீடியோ போய் செக் பண்ணிங்கன்னா அதோடய ஏர்னிங் வந்து எவ்வளோன்னு இருக்கும். ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எனக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லேயும் நான் எவ்வளோ இமேஜஸ் எனக்கு வந்து டோட்டலாக டவுன்லோட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னா, ஒரு சில ஸ்டாக் சைட்டில் இமேஜஸ் வந்து அதிகமாக டவுன்லோட் ஆகிருக்கும் பட் என்னோடய ஏர்னிங் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சில சைட்ஸில் வந்து இமேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டவுன்லோட் ஆகிருக்கும் டோட்டலாக, பட் ஆனால் என்னோடய ஏர்னிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த ஸ்டாக் சைட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதில் வந்து என்ன மாதிரி இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட், இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை என்கிட்ட கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன், அதுலேயும் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் சைட்ஸில் என்னோடய ஏர்னிங் எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் எந்தெந்த ஸ்டாக் சைட்ஸில் வந்து நான் இமேஜ் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷட்டர்ஸ்டாக், அதுக்கப்புறம் கெட்டி இமேஜஸ், ஐஇஎம், அடோபி அண்ட் 123RF. ஸோ இந்த 5 ஸ்டாக் சைட்ஸில் தான் நான் இமேஜஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ 5th பிளேஸில் இருக்கிற அந்த ஸ்டாக் சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 123RF. ஸோ இந்த 123RF ஸ்டாக் சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸாக நான் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 இமேஜஸ் கிட்டே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் எனக்கு வந்து டோட்டலாக டவுன்லோட் ஆகிருக்க இமேஜ் பார்த்திங்கன்னா 2, ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் தான் எனக்கு டவுன்லோட் ஆனிச்சு. ஸோ வந்து அதுக்கு முன்னே மொதல் மந்த் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆனிச்சு. ஸோ லாஸ்ட் மந்த்து ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆனிச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு அதில் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ நான் நிறையா சைட்ஸில் சொல்கிறதுனா, நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இமேஜ் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஒன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் ரெகுலராக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த 123RF ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இமேஜ் மொத்தமாக டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா $0.40, ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்தியன் ரூபியில் வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 33 ருபீஸ், ஓகேங்களா. ஸோ இதில் எந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதாங்க 123RF-ஓட ஹோம் பேஜ், ஓகேங்களா. ஸோ இதில் லாகின் பண்ணணும், ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்ன டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இமேஜ் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு, ப்ளஸ் $0.14 வந்து டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா $0.22 ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. அது மாதிரி டிசம்பர் மாதம் $0.19 ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ இந்த அக்டோபர் மந்த் என்ன இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இது வந்து எவ்வளோக்கு டவுன்லோட் ஆயிருக்குன்னா $0.216 டவுன்லோட் ஆயிருக்கு, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிப்ரவரி மாதத்தில் எடுத்தது, நான் லேட்டாக அப்லோட் பண்ணேன் பட் இந்த இமேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டில் இருந்த ரோஸ் செடியிலேருந்து நான் எடுத்தது, ஓகேங்களா. ஸோ இது வந்து $0.21. இதுதான் அதிகமாக இதில் வந்து எனக்கு
டவுன்லோட் ஆகிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து என்ன இமேஜ் ஒன்று இருக்குன்னா, இந்த இமேஜ் காக்கா வந்து ஏதோ தூண் மேலே உட்காந்துருக்கு, ஸோ செவர் மேலே உட்காந்துருக்கு, ஸோ அதுதான் அடுத்து. ஸோ இந்த இமேஜ் எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 0.216 தான் டவுன்லோட் ஆகிருக்கு, பட் இது வந்து இதுக்கு வந்து டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க 0.03. ஸோ அதனால் $0.186 வந்து எனக்கு கொடுக்குறாங்க. இது வந்து நான் ஏற்கனவே வந்து இதுக்கு டேக்ஸ் ஃபார்ம்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் ஏன் எனக்கு டேக்ஸ் ஃபார்ம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து US ரீஜியனில் யாராவது டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க, நீங்கள் டேக்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருந்தாலும், ஓகேங்களா. ஸோ அது வந்து எல்லா ஸ்டாக் சைட்ஸ்லையும் இருக்கிறது தான். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து $0.03 பிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் ஓவராலாக ஏர்ன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா $0.40, ஓகேங்களா. ரெண்டு இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு. நம்பர் 4ல் இருக்கிற ஸ்டாக் சைட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஇஎம். ஸோ ஐஇஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு 16 இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200-1300 இமேஜ் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்குங்க கிட்டத்தட்ட, ஓகேங்களா. ஸோ அந்த அவ்வளோ இமேஜஸில் வந்து ஒரு 16 இமேஜ் வந்து இது வரைக்கும் டவுன்லோட் ஆகியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக அதில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதில் என்னோடய டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $51.51, ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து இந்தியன் ரூபீஸில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 4,254.95 வரும், ஓகேங்களா. ஸோ இதில் எந்தெந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு, எப்படி வந்து டவுன்லோட் ஆகிருக்கு, எந்த இமேஜ் அதிகமாக டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக 16 ஃபோட்டோஸ் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஓவரால் ஏர்னிங் $51.51, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் $44.25, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த இமேஜ் $1.16. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அதாவது பொங்கல் பானை அந்த இமேஜ் வந்து $0.28. பட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதுன்னா இந்த பர்டிகுலர் இமேஜ் எத்தனை வாட்டி டவுன்லோட் ஆகிருக்குன்னு மட்டும் எனக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே டவுன்லோட் ஆனது எப்போ தெரியுமா, பொங்கல் அப்போ, ஓகேங்களா. ஸோ நான் வந்து இது எப்போ அப்லோட் பண்ணேன்னா டிசம்பரில், அதாவது போன பொங்கலுக்கு எடுத்ததை நான் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு எடுத்ததை நான் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த பொங்கலுக்கு இப்போ வரப்போகிற பொங்கலுக்கும் சேர்த்து எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு பொங்கலப்பையும் எனக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் நிறையா. ஸோ அந்த பாருங்கள் நிறையா அந்த இமேஜ் பாருங்கள் எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு. அது மாதிரி பர்டிகுலர் இந்த பென் ஃபோட்டோவும் அதிகமாக 2 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி பாருங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் பாருங்கள் $3.75 டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறது இந்த $44.25. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு வாட்டர் ஸ்ப்ளாஷு. ஸோ இந்த பபிள்ஸ் வச்சு நான் எடுத்தது, அது சும்மா ரூமில் வச்சு எடுத்தது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $44.25 டவுன்லோட் ஆயிருக்கு. அதுவும் எதில் டவுன்லோட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டி இமேஜஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, கெட்டி இமேஜஸ் வாயா தான் வாட்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கெட்டி இமேஜோட இவங்க டைப் வச்சு ஸோ அதுலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அது மாதிரி ஒவ்வொரு இமேஜ் இப்போ இது பாருங்கள் அடோப் மூலமாக இது டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே காமிக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த $1.16 இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி இன்றைக்கி நம்ம கம்மி மத்தாப்பு இருக்கும் தெரியுமா, ஸோ அது வந்து அவங்க பிடிச்சி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எடுத்தேன். ஸோ அந்த இமேஜ் எனக்கு $1.16 டவுன்லோட் ஆயிருக்கு. அடுத்தது இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பொங்கல் பானை. ஸோ வந்து பொங்கல் பொங்கி ஸோ அதுலேருந்து வந்து அந்த என்ன சொல்கிறது வெள்ளம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ண இது வந்து எனக்கு நிறையா வாட்டி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது $3.75 இது டவுன்லோட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடநாடு. ஸோ கொடநாடில் எடுத்தது இந்த ரங்கசாமி பீக்குன்னு சொல்லுவாங்க, ஸோ அதை எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா $3.75 டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி எனக்கு நிறையா இமேஜ் 16 இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது $51.51, ஓகேங்களா. ஸோ ஐஎம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சைட்டு தான் அது, அவங்க நிறைய பேரும் டைப் வச்சு பண்ணுவாங்க. பட் இதில் வந்து டவுன்லோட் ரேஷியோங்கிறது கம்மி, பட் டவுன்லோட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வரும், ஓகேங்களா. ஒரு இமேஜே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 0.30 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். சில சமயம் $1 போகும், சில பேருக்கு சில சமயம் $10 கூட போகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் ரேஷியோ வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஐஎம் ஆல்சோ உங்களுக்கு வந்து நல்ல சைட்டு தான். ஸோ அதுலேயே நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது 3rd place இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெட்டி இமேஜஸ். ஸோ கெட்டி இமேஜில் எனக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,304 இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அதில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா $63.27, ஓகேங்களா. ஸோ அதை வந்து இந்தியன் ரூபீஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா
5226.38 ரூபாய் ஓகேங்களா. ஸோ இவ்வளோக்கு நான் கெட்டி இமேஜஸில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், 7304 இமேஜ் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு $63 தான் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற கமிஷன் ரேட் கம்மி, பட் ஆனால் டவுன்லோடு வந்து உங்களுக்கு ரெகுலராக நிறையா ஆகிட்டுருக்கும் ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓவராலாக எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, 7304 இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஏன் வந்து அதிகமாக உங்களுக்கு டவுன்லோட் வருது அப்படின்னா, கெட்டி இமேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இயர் மார்ச் மாதமும் அவங்க வந்து காலண்டர் இயர் அவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அந்த மார்ச் மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்சென்டிவ் அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா. இது உங்களுக்கு வந்து இமேஜ் டவுன்லோட் ஆகியிருந்தாலும் ஆகாட்டியும் இந்த இன்சென்டிவ் அமௌண்ட்ங்கிறது ஒவ்வொரு இயர் மார்ச் மாதமும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், இங்கே பாருங்கள் 2020 மார்ச் அப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1732 இமேஜஸ் இருந்திருக்கு, அதுக்கு வந்து $7 கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி 2021 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 2020 நான் இமேஜ் அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால எனக்கு டோட்டலாக வந்து 2430 இமேஜஸ் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, அதுக்கு வந்து அப்படின்னா $10 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2023 பாருங்கள், டோட்டலாக வந்து 2919 இமேஜஸ் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, அதனால் எனக்கு $14 எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுதுன்னா, ஒவ்வொரு இயரும் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, கண்டிப்பாக இந்த அமௌண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டவுன்லோட் கவுண்ட்டும் எனக்கு அதிகமாக காமிக்குது ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் இங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இதையும் அவங்க டவுன்லோடாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா இங்கே டவுன்லோடு கவுண்ட் வந்து என்னாவது எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மாதத்துக்கு ஒரு 5 இமேஜ் 7 இமேஜ் அந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு இயர் காலண்டர் இருக்கும், மார்ச் மாதம் அந்த இன்சென்டிவ் மாதிரி கொடுக்கறதுனால இங்கே டவுன்லோட் கவுண்ட்டு உங்களுக்கு அதிகமாக காமிக்கும் ஓகேங்களா. ஸோ கெட்டி இமேஜில் நான் டோட்டலாக ஏர்ன் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா $63.27 ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் 5 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு, $8.3 நான் சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிருக்கு. அது மாதிரி இந்த ஃபோட்டோ ஒன்று, இதுவும் வந்து பொங்கலப்போ எடுத்தது தான். ஸோ இதுவும் வந்து பொங்கலப்போ கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும், ஒவ்வொரு பொங்கலப்பையும் டவுன்லோட் ஆகும். அடுத்தது இந்த இந்த லில்லி ஃப்ளவர் ஒன்று, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு, 4 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்குது. அடுத்தது இது வந்து பீச்சில் எடுத்தது, ஸோ நிறையா புறாக்கள் வந்து எறா சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, ஸோ இதுவும் நிறையா டவுன்லோட் ஆயிருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ரூமில் வச்சு எடுத்தது, கிளாஸில் வந்து வாட்டர் ஊற்றுற மாதிரி, ஸோ இதுவும் நிறைய பற்றி டவுன்லோட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதாங்க கெட்டி இமேஜோட சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ நம்ம டூல் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடோபி ஸ்டாக். ஸோ அடோபி ஸ்டாக்கில் நான் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $101.30 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80 இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இதில் நான் ஓவராலாக வந்து அதை $101.30 வந்து இந்தியன் ருபீஸை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 8367.82 ரூபாய் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அடோபி ஸ்டாக்கில் ஓகேங்களா. ஸோ இதில் எந்த இமேஜ் எனக்கு வந்து அதிகமாக டவுன்லோட் ஆயிருக்கு, எந்த இமேஜ் ரிப்பீட்டடாக டவுன்லோட் ஆயிருக்கு, எந்த மாதிரி இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டோட்டல் டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா 80 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது மாதிரி ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா $101.30 ஓகேங்களா. இதில் எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்குது இந்த ஒரு வீடியோ ஓகேங்களா. இது வந்து $23.80 டவுன்லோட் ஆயிருக்கு, அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க, ஸோ இந்த வீடியோ தான் $23.80 டவுன்லோட் ஆயிருக்கு, இதுவும் தீபாவளி எப்போ எடுத்தது தான் ஓகேங்களா. அடுத்தது இந்த இமேஜ், இது வந்து $2.38 டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லைட் பெயிண்டிங் சொல்லுவாங்க, இது ஜஸ்ட் மொபைல் ஃப்ளாஷை வச்சு எடுத்தது, இது வந்து $2.38 டவுன்லோட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த ஒரு இமேஜ், இது வந்து $1.65 டவுன்லோட் ஆயிருக்கு, அது இந்த இமேஜ் தான், இதுவும் லைட் பெயிண்டிங் இமேஜ் தான். ஸோ இதுவும் $1.65 டவுன்லோட் ஆயிருக்கு. அடுத்தது இது மூணுமே பொங்கல் அப்போ எடுத்தது தான், எல்லா சைட்லேயுமே இந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகும் பொங்கல் அப்போ. ஸோ இதுவும் அதில் இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா $1.31, இது வந்து பார்த்திங்கன்னா $0.95, இது $0.94. ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த பாருங்கள், இது வந்து பொங்கல், அந்த பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோ ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பொங்கல் வைக்கிறதுக்குன்னு நம்ம சில இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி இது பொங்கல் இது பண்ணுற மாதிரி இருக்குங்களா.
ஸோ அதுவும் இதுவும் பொங்கல் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜும் எனக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அடோபியில் எனக்கு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கிற இமேஜ் ஓகேங்களா. அடுத்தது நம்பர் ஒன் ஸ்பாட்டில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக். ஸோ ஷட்டர்ஸ்டாக் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் சைட்ஸ் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் தான் ஃபஸ்ட்டு இமேஜ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவும் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குப்போ. ஸோ நிறையா வந்து அதில் டவுன்லோட்ஸும் ஆகும், கொஞ்சம் வந்து கமிஷன் ரேட்டும் கொஞ்சம் அதிகம் மற்ற ஸ்டாக் சைட்ஸ் அதோட அடோபியோட இதில் கம்மி தான். பட் ஆனால் ரெகுலர் டவுன்லோட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஷட்டர்ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு 204 இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவரால் $1,768.27 அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா $168.27 ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 204 இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. டோட்டலாக $102.46 டவுன்லோட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த இமேஜ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜ் வந்து லைட் பெயிண்டிங். ஸோ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா $102 வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஓகேங்களா. அடுத்தது இந்த இமேஜ் இது வந்து ஒரு ரோஸ் இமேஜ். இது வந்து 3 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. அது இது பார்த்திங்கன்னா $10.87 டவுன்லோட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா நான் வந்து ஃபிப்ரவரியில் வந்து நான் எடுத்தேன், எங்கள் வீட்டில் எடுத்தேன், February 1st எடுத்தேன். நான் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டேவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் எதுக்கு அப்லோட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே வரும், அப்போதைக்கு டவுன்லோட் ஆகும் அப்படின்னு வச்சு அப்லோட் பண்ணேன். இப்படியே வந்து என்னாச்சு அப்படின்னா நான் அப்லோட் பண்ணி ஒரு 2-3 டேஸ்லேயே நான் நினச்ச மாதிரி இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆனிச்சு. அது 3 வாட்டி தொடர்ந்து அப்படி நெக்ஸ்ட் டே வந்து டவுன்லோட் ஆனிச்சு ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் மூலயமா நான் வந்து $10.87 ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுவோம், இமேஜ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மந்த் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதா இல்லை ஏதாவது ஈவெண்ட் வருதா, ஸோ இந்த மந்த் வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து எதிர்பார்ப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம், நம்மளுக்கு சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணும் யோசிச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஷோ மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து எந்த கீவேர்டை யூஸ் பண்ணி எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு, எந்த கீவேர்டை யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது வந்து ரோஸ் அப்புறம் பாட், இந்த ரெண்டு கீவேர்டும் நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணும்போது நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சர்ச் ரிசல்ட்டில் வந்து இது காமிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த இமேஜ் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே காமிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கீவேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இமேஜ் மூலமா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த இமேஜ், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 10 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. அதே மாதிரி எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $10.55 டவுன்லோட் ஆயிருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க கீவேர்ட்ஸ் பாருங்க, நியூஸ் டிவி இந்தியா. ஸோ இந்த 3 கீவேர்டும் இந்த இமேஜில் நான் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த இமேஜ் வந்து எனக்கு மேக்ஸிமம் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் நான் காமிக்கிறேன் பாருங்க, இதுதான். ஸோ குரூப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு நியூஸை வந்து கவரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்போதைக்கு எடுத்தது இது. ஸோ இந்த இமேஜ் வந்து உனக்கு 10 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் இது வந்து 2 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு, $7.76 ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் தான் ஓகேங்களா. அடுத்தது இந்த இமேஜ் மாதுளை வந்து காய் ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு, $1.88 ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் தான் அது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓவராலாக எல்லா ஸ்டாக் சைட்லையும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது டோட்டல் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருந்தது வந்து $123, அதில் வந்து $0.40. ஸோ அதில் இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா ₹33.04 ஓகேங்களா. அடுத்தது 4th பிளேஸில் ஐஇஎம், ஸோ அதில் வந்து $51.51. ஸோ அதில் வந்து இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ₹4,254.95. அடுத்தது 3rd பிளேஸில் இருந்தது கெட்டி இமேஜஸ், ஸோ அதில் ஓவரால் ஏர்னிங் வந்து $63.27. ஸோ அதை இந்தியன் ருபியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ₹5,226.38 ஓகேங்களா. அடுத்தது 2nd பிளேஸில் இருந்தது அடோபி ஸ்டாக், ஸோ அதில் ஓவரால் ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா $101.30. ஸோ அதை வந்து இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா $8,367.82 ஓகேங்களா. அடுத்தது நம்பர் ஒன் ஸ்பாட் ஷட்டர்ஸ்டாக். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
$168.27. ஸோ அதை இந்தியன் ரூபீஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 13,899.81 ரூபா. ஓகேங்களா, இது ஓவராலாக டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக வந்து $384.75 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே இந்தியன் ரூபீஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 31,782 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் இது வரைக்கும் நான் ஸ்டாக் சைட்லேருந்து ஏர்ன் பண்ணியிருக்க ஃபுல் அமௌண்ட். ஓகேங்களா, இதே வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 16,555 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் டிசம்பர் லாஸ்ட்டில். ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து இந்த வருஷத்தில் ஒரு 15,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லேயும் எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது, எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்கணும், எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லேயும் எப்படி வந்து டவுன்லோட் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி வந்து டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ஸ்டாக் சைட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக டீட்டெயில்டாக என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த 5 ஸ்டாக் சைட்ஸோட அக்கௌண்ட் கிரியேஷனுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை போய் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் தனியாக இருக்கும், இன்னொன்று செல்லர் அக்கௌண்ட் தனியாக இருக்கும். நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, இமேஜ் வந்து அப்லோட் பண்ண முடியாது, இமேஜ் சேல் பண்ண முடியாது. ஸோ கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு உண்டான லிங்க் தான் இந்த 5 சைட்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகுமா, அந்த லிங்கை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், ஸோ இதுலேயும் எனக்கு நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம், நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன், அதுலேயும் உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.